கீதையின் சாரம் என்ன? பத்து முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான். கீதா கீதா என்று பத்து தடவை சொன்னால் தாஹி தாஹி, அதாவது தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். துறவியானாலும் சரி, இல்லறத்தனாக இருந்தாலும் சரி, மனதிலிருந்து எல்லா பற்றுக்களையும் உதற வேண்டும். சைதன்ய தேவர் தென்னாட்டிற்கு யாத்திரை சென்ற போது ஒரு நாள் ஒருவன் கீதையை படித்துக் கொண்டிருந்ததை கண்டார். சற்று தூரத்தில் மற்றொருவன் கீதையை கேட்டபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. சைதன்யர் அவனது அருகே சென்று இதெல்லாம் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன், சுவாமி, இந்த ஸ்லோகம் அது இது என்பதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியவில்லை என்றார். பின் ஏன் அழுகின்றாய் என்று கேட்டார் சைதன்யர். அதற்கு அவன், அர்ஜுனனின் தேர் தெரிகின்றது, அவன் முன்னால் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை கண்டு அழுகின்றேன் என்று கூறினான். விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகின்றான்? இதற்கு விடை, நான் உணர்வு போகாததால் என்பதுதான். சமாதியில் அது போய்விடும் என்பது உண்மை, ஆனால் மறுபடியும் வந்துவிடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரச மரத்தை வெட்டி எறியுங்கள், மறுநாளே அது முளைவிட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைக்கின்றது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தெழுந்தான். விழித்த பின்னும் இதயம் படபடென்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். மாடு ஹம்பா ஹம்பா நான் என்று கத்துகிறது, அதனால்தான் அத்தனை துன்பங்களுக்கும் உள்ளாகின்றது. ஏரில் பூட்டப்படுகின்றது, மழையிலும் வெயிலும் வேலை செய்கின்றது, கிளடானதும் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகின்றது, அதன் தோலிலிருந்து செருப்புகள் செய்யப்படுகின்றன, மேளங்கள் செய்யப்படுகின்றன. அப்போதும் அடி அடி என்று அடி வாங்குகிறது சிரிப்பு. இதிலாவது அதன் துன்பம் ஓய்ந்தனவா என்றால் இல்லை. அதன் நரம்பிலிருந்து நான் செய்யப்படுகிறது, அந்த நானிலிருந்து பஞ்சடிக்கின்ற வில் தயாரிக்கப்படுகின்றது. பஞ்சடிக்கும் போது நான் என்னும் சத்தம் எழுவதில்லை, துஹு துஹு நீ நீ என்றே சத்தம் வரும். நீ நீ என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு வந்த பிறகுதான் விடுதலை. ஹே பிரபு, நான் அடிமை, நீ என் எஜமான், நான் பிள்ளை, நீ அன்னை.